பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த G36 அந்த ஸ்கின்னோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நான் அதை எடுத்ததுலேருந்து விளையாடவே இல்லை. ஸோ நானும் இப்போ தான் முதல் வாட்டி போய் ட்ரைனிங்கில் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குது நல்லா விளையாடுன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின்னோட போய்ட்டு அடிச்சு ஸ்கின் இல்லாமல் போய்ட்டு அடித்து பார்ப்போம், அதுக்கப்புறம் ஸ்கின்னோட அடித்து பார்க்கலாம். லெட்ஸ் கோ கைஸ். ஸோ வந்து இப்போ G36 சும்மாவே நல்லா தான் அடிக்கும், பட் அதுக்கு ஸ்கின் இருந்தால் நான் எப்படி அடிக்கணும்னு நான் பார்க்கல. G36 வந்து கிளாஷ் ஸ்குவாட் ரேங்கில் எடுக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. அதுக்கு ஸ்கின் லக்கு நான் வெப்பன் வாயிலில் வேறு 99 லக் வச்சுருந்தேன், சரின்ட்டு அதை எடுத்துட்டேன். ஸோ டபுள் அக்யூரசி மாஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் ரேஞ்ச், சிங்கிள் ரேஞ்ச் வேறு இருக்குது, பார்க்கலாம் நல்லா இருக்குமா இல்லையான்னு. மைனஸ் மேகசின் இருக்குது, மொழி ஸ்கின் இல்லாமல் போய் அடி பார்ப்போம். என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்காதிங்க, இப்போ தான் இருமுனா உங்களுக்கே தெரியும். லேசாக கோல்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. கோல்டு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி ஃபீவர் காஃப் அந்த மாதிரி எதுவும் இல்லை. த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லை, கோல்டு மட்டும் லேசாக இருக்குது. பைசன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னே தெரில, ட்ராகே ஆக மாட்டேங்குது. பட் புல்லட்ஸ் எல்லாமே கரெக்டாக இந்த பைசனில் அடனா படுது, பட் ஏய் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிக்கும். மொத்தம் எத்தனை புல்லட்டு? 30 புல்லட்டு, 29 புல்லட்டு தான் ஆனால் எனக்கு இருக்கும். இவனாலே டீலாடாயிரும் நார்மல் பைசனில் ஒன்று. ஆ டேங்க அப்பா, செம்மையாக ட்ராக் ஆகுதுங்க தான் இந்த கண்ணில். அப்படியே மேலே விழுந்தாலும் பரவாயில்ல, சரியான டேமேஜ் போகுது. ரேட் ஆஃப் ஃபயர் வேறு லெவலில் இருக்குது. இப்போ வேண்டாம், ஒரு 2 கிலோ உள்ளே போயிட்டு அடிச்சு பார்ப்போம். உள்ளே போயிட்டு அடிச்சுட்டு அப்புறம் வெள்ளை வந்துட்டு ஸ்கின் மாற்றிட்டு போயிட்டு அடிப்போம். ஏய் ஏய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆ ஆ சரியில் போ, இறங்கினேன் இறங்கினதில் நான் எங்கே இருக்கேன்னு கூட பார்க்கல. ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? ஆ ஷார்ட் ரேஞ்சு தானே வேறு மெயின், ஜஸ்ட் மிஸ்ஸு உட்பேக்கரை விட்டு அழுத்துறா சார். சார் வணக்கம், எனக்கு கிறுக்கு மெண்டல் செத்தலை இன்னைக்கு வாழை வணக்கம் இன்னைக்கு இழுத்து போட்டு தள்ளிட்டான் கைஸ். M190 கேஸ் பார்த்துருக்கோம் கைஸ், அது என்னோட தான் ஆரஞ்சா தெரியலையே, எல்லோ மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு ஏஸ்கின மாதிரி. இல்லையே பண்ணி பயலே, ஏ கேம்ல இப்படி பண்ணுவீங்க, லேக பயலுவாடா, சித்த பயலுவா. ஏன்னா இன்னும் முரட்டு லேக் ஆகுது, ஆனால் நல்லா டேமேஜ் கொடுக்கு, 1 கிலோ தான் அடிக்க முடியல. இப்போ வாங்க வெளில போயிட்டு வந்து அடிச்சு பார்க்கலாம். பேன்ஸ் ஒரு மாதிரி G36 கரெக்டாக கரெக்டாக சொல்லியிருக்கேன், சீனே வருது ஜிக்கு போல. ஐயோ லாபியில் வச்சுருக்கேன், வேண்டாம் சரி இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு. என் ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகாதுன்னு நினச்சா நல்லா தான் இருக்கு. இது வேகராக சூப்பராக இருந்துச்சுக்கேன், இன்விசிபிள் வேகர் மாதிரி இருந்தாங்க படிச்சு. ஐயோ
இப்போ கொஞ்சம் ஹெட்டிங் ஈஸியாக விடுற மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்கு சிங்கிள் ரேட் ஆஃப் டபுள் ரேட் ஆஃப் பே தானே பார்த்தேன். ஐயோ மறந்துட்டேன்னு அக்யூரசி தான் மாதிரி நினைக்கிறேன். டபுள் அக்யூரசி சிங்கிள் ரீலோட் ஸ்பீடோ என்னங்க? சிங்கிள் மேக்சிலண்டு 28 புல்லட்டு தான் இருக்குது. ஏமாத்தி விட்டாங்கடா, விட்டாங்க விட்டாங்க, ஏமாத்தி விட்டாங்கடா. இதே பண்ணி மென்டல் சாப் இல்லையே, ஷார்ட்டில் வாங்கலே. ஆனால் எம்மன் ஐடிடாச்சா தங்கலே. ஏமா வாமா 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 வாமா, கொஞ்சம் பக்கத்தில் வாமா, உனக்கு ஒன்டா போடுறதேம்மா. ஐயோ இது ஹெச்ஐவி சிக்ஸோ, சாரி உனக்கு ஹெச்ஆர்ட் போடுறதேம்மா. ஒரு கிலாடு எடுத்தேன். ஒருத்தனையும் காணும், 11 பேர் இருக்கீங்க. இன்னைக்கு உனக்கு எச்சடா சூப்பர். ஏய் மேன், இப்பெல்லாம் பொறுதியிலே அடிக்க கூடாது. ரொம்ப ரொம்ப சேச்சா பேலக்கும் வெயிட் பண்ண, உங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்கணும். இல்லை ராக் ஸ்டார் மண்டையா ஏழு யாரில் நீ முதுகொலியாக ஸ்பானாய் வந்துக்கிட்டு இருக்க? படிப்போ கொண்டுட்டான், கண்ணுட்டான் பாய் பையா, கொண்டுட்டான் கொண்டுட்டான் பாய் பையா, கொண்டுட்டான். இல்லை யாரில் நீ ஏமலே இப்படி பண்ணுது? குரோபரா சி கோபரா எம்பி ஃபட்டியா சொன்னி பெரியவனாலே வாழை இல்லையே. ஷார்ட் ரேஞ்ச் கன் வச்சுலாங்களும் அடிக்க முடியலை. இல்லை இல்லை ஏம்ல இப்படி பண்ணுவீங்க, ஏம்ல இப்படி பண்ணுவீங்க, ஏம்ல இப்படி பண்ணுவீங்க. இளம் மெண்டல் எனக்கு ஆட தெரில. மற்றபடி கன் ஸ்கின் நல்லா தாங்க இருக்குது, அக்யூரசிலாம் இருக்குங்க. எனக்கு உள்ள ஆட தெரில. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் வேறு எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ரோமியோ ரோமியோ தம்பி என்ன பண்ணுறீங்க? ஒசிக்கல் எடுத்துட்டே ஜிஜோ பார்த்து அழுத்திடுவானே. ஃப்ரீ ஃபயர் இல்லையே பார்த்துட்டேன்டா. ஹலோ ஜாலியாக முடிச்சுட்டா. விளையாடவே தெரியலடா, லேக் ஆகி தொலைந்தடி. எப்படி பண்ணிக்கடி சாணை எவ்வளோ நாள் அடிப்பேன் நானும். அவளை நம்ம ஓட்டி போட்டேன், ஓட்டி போட்டேன். நல்லா இருக்குங்க ஸ்கின், எடுக்கலாங்க தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு டாப்பு போட்டு தான் எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஈவெண்ட்டில் விடுவாங்க, எடுத்தது அதில் எடுத்துக்கோங்க. ஏன்னா டாப்பு போட்டு எடுத்தீங்கன்னா 30 லக்கில் இருந்தீங்கனாலும் 100 லக்கில் இருந்துச்சுனாலும் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. சிறகு கேஷன் இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். அவங்களும் அந்த விட இப்போது உங்களை மக்கள் பேட்டி பாபா கைஸ் பாய். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹெட்ஷாட் போட்டு போயிடும். லவ் யூ கைஸ், லவ் யூ. நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாபாய், டாடா, சி யூ.